உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சித்தவேதம் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை வாசித்து அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டவர்களுக்கு மாத்திரமே சித்தவித்தை காட்டி கொடுக்கப்படும். அவசரப்பட்டு ஆர்வக்கோளாறு காரணமாக நீங்களாகவே வாசிமு என்று ஆபத்தை வலுவிலே உருவாக்கி கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். சித்தவேதம் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை கடைபிடிக்க துணிவுள்ளவர்கள் மட்டும் சித்தவித்தை குறித்து கேளுங்கள். நம்முடைய பதிவுகளிலே எண்ணற்ற சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை நாம் தொடர்ந்து வாசித்து வருகிறோம். பொறுமையாக அவற்றை கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளுங்கள். முழுமையான சந்தேகங்கள் தீர்ந்தான பிறகு சித்தவித்தை குறித்து கேளுங்கள் என்பதை உங்களிடத்திலே பணிவன்போடு வேண்டுதலாக வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாம் காகபுஜண்ட மகரிஷி அருளிய அற்புத ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். பொதுவாக யோக சாதனம் பழகக்கூடிய ஒருவன் ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்பது அனைத்து சித்தர்களாலும் வலியுறுத்தி சொல்லப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே யோக சாதனம் பழகுபவருக்கான ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்காமல் போய்விட்டால் சில வகையான தோஷங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். குருவை மதிக்காது இருப்பது, குருவை நிந்தனை செய்வது, நல்ல எண்ணங்கள் இல்லாமல் இருப்பது, இவை எல்லாமே தோஷங்கள் என்கிற அளவிலே குறிக்கப்படும். இந்த தோஷங்கள் ஏற்பட்டுவிட்டால் யோக சித்தி என்பது அத்தனை சுலபத்திலே வாய்க்காது என்று காகபுஜந்த மகரிஷி சொல்லக்கூடிய கருத்துக்களை இப்போது வரக்கூடிய பாடல் நமக்கு சொல்லுகிறது. நாடியே உதித்த இடம் அறியாத்தோடம், நடுவாக வந்த இடம் பாராத்தோடம், கூடியே பிறந்த இடம் காணாத்தோடம், குருபரனை நிந்தனைகள் செய்த தோடம், வாடியே வத்தோடே சேராத்தோடம், வம்பரோடு இணங்கியே தெரிந்த தோடம், கூடியே உறவற்றே இருந்த தோடம், கும்பியும் கச்சிப்பியையும் அறியான் பாவி. நாடி உதித்த இடத்தை அறிந்திருக்காவிட்டால் நீ எத்தனை காலம் யோக சாதனம் பழகினாலும் உன்னால் வெற்றி பெற முடியாது. நாடி உதித்த இடம் என்று சொல்லப்படுவது எது? அது சுழுமுனை மையம். ஜீவசக்தியாகிய வாயு சுழுமுனை மையத்திற்கு வந்த பிறகு சந்திரகலை சூரியகலை என்கிற இரண்டாக பிரிந்து உடல் முழுவதும் பரவுகிறது. சுழுமுனையை அறிந்திருக்க வேண்டும். இந்த சுழுமுனையை பிரிவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த மூன்றாவது நெருப்பு என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமுனை நெருப்பை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும். அடுத்து இந்த ஜீவசக்தியாகிய வாயு எங்கே பிறந்தது என்பதை தெரிந்திருக்க வேண்டும். ஜீவசக்தியாகிய வாயு பிறந்த இடம் எது? அது ஜீவனுடைய ஸ்தானமாகிறது. ஜீவனிலிருந்தே ஜீவசக்தியாகிய வாயு பிறந்தது. இதை புரிந்து கொள்ளாமல் போய்விட்டால் அது ஒரு தோஷம் என்றே ஆகிவிடும். இந்த யோகசாதன பயிற்சிகளை எல்லாம் இரக்கத்தின் பெயரிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய உத்தம குருமார்களை மதிக்க வேண்டும். அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் நிந்தனை செய்துவிடக்கூடாது. இதுபோன்ற குரு நிந்தனை செய்தவர்கள் பாவிகள் என்றாவார்கள். அவர்களுக்கு இது மிகப்பெரிய தோஷத்தை கொடுக்கும். இந்த தோஷத்திற்கு தீர்வு என்பதே கிடைக்காது போய்விடும். வஸ்து அதனோடு சேராமல் இருக்கக்கூடிய தோடம். வஸ்து என்பது எது? அது ஜீவ வஸ்து. முறையாக ஜீவசக்தியாகிய வாயுவை அதன் உற்பத்தி ஸ்தானமாகிய ஜீவனிலே சேர்க்கக்கூடிய காரியத்தை செய்யாமல் இருந்தது ஒரு தோஷம். இவையெல்லாம் இருக்க மேலும் ஒரு தோஷத்தை இங்கே குறிப்பிடுகிறார். முறையாக அமர்ந்திருந்து யோக சாதனம் பயில்வதை விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் குற்றங்களை சொல்லிக் கொண்டும் குறைகளை சொல்லிக் கொண்டும் தேவையில்லாத வாத பிரதிவாதங்களை செய்தபடியாகவும் காலத்தை கடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவ்வம்பர்கள் வீணர்கள் என்று இங்கே காகபுஜண்ட மகரிஷி குறிப்பிடுகிறார். இந்த வம்பர்களோடு இணங்கி தேடி தெரிந்திருந்தது ஒரு மிகப்பெரிய தோஷத்தை கொடுக்கும் என்று கூறுகிறார். கூடியே உறவற்றே இருந்த தோடம், உறவு அற்று இருந்த தோஷம். உறவு யாரோடு இருக்க வேண்டும்? உத்தம குருமார்களோடு, சித்தர் பெருமக்களோடு, முத்தர்களோடு இணைந்திருக்க வேண்டும். ஞானிகளுடைய இனத்திலே சேர்ந்திருக்க வேண்டும். அவர்களை நீங்கி உலகியல் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வம்பர்களோடு சேர்ந்திருந்தால் அது தோஷம் என்றே ஆகிவிடும். இப்படிப்பட்ட குறைகளை கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக யோக சித்திக்கான பாதை என்பது அத்துணை சுலபத்திலே திறக்காது என்று இங்கே காகபுஜந்த மகரிஷி குறிப்பிடுகிறார். பயிற்சி பற்றி கவலைப்பட்டு உலகியலாளர்கள் செய்யக்கூடிய காரியங்களை நாமும் செய்து கற்சிலைகளை வணங்கி எந்த விதமான ஞானத்தையும் உள்வாங்கிக் கொள்ளாதபடியாக
உலகியல் சார்ந்தே பயணத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நிச்சயமாக பாவிகள் என்று இங்கே காகபுஜந்த மகரிஷி குறிப்பிடுகிறார். இவையெல்லாம் தோஷங்கள். இந்த தோஷங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது. ஏதோ யோக சாதனம் பயில்வதற்கான தீட்சையை பெற்றாகிவிட்டது, அவ்வளவுதான் போதும், நமக்கு எல்லாமே சாத்தியப்பட்டுவிடும் என்று கருதி எந்த விதமான யோக பயிற்சியும் செய்யாது வம்பர்களோடு சேர்ந்து ஊர் சுற்றி கொண்டும் ஊர்வம்பு பேசிக் கொண்டும் இருப்பவர்களுக்கு யோக சித்தி வாய்க்காது, அவர்கள் பாவிகள் என்று இங்கே காகபுஜந்த மகரிஷி குறிப்பிடுகிறார். இங்கே யோக சாதனம் குறித்தும் அதனுடைய சாதக பாதக விளைவுகள் குறித்தும் பயில வேண்டிய முறை குறித்தும் நமக்கு இருக்க வேண்டிய குருபக்தி குறித்தும் காகபுஜந்த மகரிஷி விழாவாரியாக விளக்கிவிட்டார். இவற்றையெல்லாம் காது கொடுத்து கேட்டாலும் கூட அதை கருத்திலே ஏற்றிக்கொள்ளாதபடியாக களங்கம் கொண்டவர்களாகவே பயணிக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக யோக சித்தியை அணுக மாட்டார்கள் என்பதே இந்த திருப்பாடலின் கருத்தாக இருக்கிறது. அறியாத பாவிக்கு ஞானம் ஏது? ஆரவகன் சொன்னதொரு நூலைப்பாரு. பரிபாஷையாகவும் தான் சொல்லவில்லை, பராக்கிரமம் என்னுடைய நூலைப்பாரு. விரிவாக சித்தர் சொன்ன நூலையெல்லாம் வீணாக மறைப்பாக சொன்னார் ஐயா. குறியான அண்டமதை ஒழித்தே விட்டார், கூறினார் வெவ்வேறாய் குற்றம்தானே. சுப்பிரமணியருடைய ஞானம் என்று அழைக்கப்பட்ட நூலை எடுத்து பாருங்கள். நான் சொல்லியிருப்பதைப் போலவே அவரும் பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக இந்த யோக சாதனம் குறித்தான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். அண்டத்தை பற்றியும் அண்டத்தை கட்டி காத்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பராபரத்தை பற்றியும் சுப்பிரமணியர் ஞானத்திலே தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருந்த அந்த கருத்துக்களில் எந்த விதமான குறைவும் இல்லாதபடியாக என்னுடைய நூலிலும் நானும் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். என்னுடைய நூலை பார்த்து சுப்பிரமணியர் ஞானத்தையும் பார்த்து ஒருவன் தெளிந்து விட்டான் என்றால் நிச்சயமாக அவன் ஞானத்திற்கான புரிதலை உள்வாங்கியவனாக ஆவான். மற்ற சித்தர்கள் எல்லாம் இந்த ஞானம் குறித்தான விளக்கங்களை மறைப்பாகவே சொல்லி இருக்கிறார்கள். இதை வெளிப்படையாக சொன்னது இரண்டே நபர்கள், ஒருவர் சுப்பிரமணியர், அடுத்தபடியாக நான். நாங்கள் இருவரும் மட்டுமே இந்த நூலை வெளிப்படையான நூலாக உங்களுக்கு தந்திருக்கிறோம். இப்படி வெளிப்படையாக உங்களுக்கு நூலை கொடுத்திருந்தும் கூட எங்களையும் நிந்திக்கக்கூடிய மனம் கொண்டவர்கள் இங்கே சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் குருநிந்தனை செய்தவர்கள். குருநிந்தனை செய்தால் மிகப்பெரிய பாவம் வரும் என்பதை பற்றி அறிந்தும் அறியாதவர்களைப் போல இவர்கள் பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நிச்சயமாக ஞானம் கிடைக்காது, எங்களுடைய அருளும் கிடைக்காது என்று இங்கே உறுதிபட சொல்லுகிறார் காகபுஜந்த மகரிஷி. குற்றமது வையாமல் அண்டத்தேகி கூறாத மந்திரத்தின் குறியை பார்த்து சித்தம் ஒன்றாய் அந்தி சந்தி உச்சிக்காலம் தேவனுக்கு பூசை செய்து தெளிவு பெற்று குற்றமது வையாமல் மனம் அன்பாலே குருவரனை நோக்கியடா தவமே செய்து பற்று ஆசை வைத்து மிக பார்க்கும் போது பராபரையும் கைவசமே ஆகுவாளே. அண்டம் என்றால் என்ன என்பதை பற்றிய புரிதல் இருக்க வேண்டும். யோக சாதனம் பழகக்கூடியவர்கள் அண்டத்திலே ரகசியங்கள் இருப்பதாகவும் அண்டத்திலே பராபரம் இருப்பதாகவும் கருதி ஆகாய வழி அண்ணார்ந்து பார்த்தபடியே இருந்தால் அவர்களுக்கு கழுத்து வழி ஏற்படும் தவிர வேறு ஏதும் வாய்க்காது. அண்டம் என்பது எது? நம்முடைய சிரசே அண்டமாக இருக்கிறது. இந்த சிரசை அண்டம் என்றே குறிப்பிடுகிறார்கள் சித்தர் பெருமக்கள். உங்களுடைய மனத்தை அண்டத்திலே செலுத்த வேண்டும், அண்டமாகிய சிரத்திற்குள்ளே செலுத்த வேண்டும். கூறாத மந்திரத்தின் குறியை பார்க்க வேண்டும். வாய் கொண்டு உச்சரிக்கப்படாத ஒரு மந்திரம் இருக்கிறது, அது வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. பேசாத மந்திரம், உச்சரிக்காத மந்திரம். அந்த உச்சரிக்காத மந்திரம் என்பது பிரணவம். பிரணவம் என்பது அகார உகார மகாரங்களின் தொகுப்பு. அகார உகார மகாரங்கள் என்று சொல்லப்படுவது சந்திரகலை சூரியகலையின் சேர்க்கையின் காரணமாக உருவ மத்தியத்தில் ஏற்படக்கூடிய அழுத்தமும் அசைவும் அதன் காரணமாக ஏற்பட்ட ஓசையும் என்றாகிறது. இந்த பிரணவ ஓசை, நாத ஓசை, இந்த ஓசைதான் மந்திரம். இந்த மந்திரத்தையே கூறாத மந்திரம், பேசாத மந்திரம், அதன் குறியை பார்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். சித்தம் ஒன்றாக அந்தி சந்தி உச்சிக்காலத்திற்கு தேவனுக்கு பூஜை செய் என்று குறிப்பிடுகிறார். இங்கே சித்தம் என்று சொல்லக்கூடிய ஞானம் என்கிற மனதின் ஒரு கூறு சுடுமுனை மையத்திலே இணக்கமாக இருந்து இடையராது பயிற்சியிலே இருக்க வேண்டும். அந்தி சந்தி உச்சி என்று சொல்லப்பட்டது எல்லாமே சந்திரகலை சூரியகலை சுடுமுனையைத்தான் குறிக்கிறது. தேவனுக்கு பூசை செய் என்று கூறுவது ஜீவனோடு இரண்டர கலக்கக்கூடிய வாசியை பயிற்சி செய் என்பதாக பொருள் கொள்ள வேண்டும். குற்றமது வையாமல் மனம் அன்பாலே குருவரனை நோக்கி தவமே செய் என்று குறிப்பிடுகிறார். குற்றம் என்பது எது? உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய உலகப் பற்றுக்களை மனதிலே சுமந்திருப்பது குற்றம் என்றாகிறது.
இந்த குற்றம் மனத்தை வெளியிலே புலங்கள் வழியாக அலைபாயவிடக்கூடிய குற்றத்தை செய்யாமல் குருபரன் என்று அழைக்கப்படக்கூடிய சொழுமனை மையத்தை நோக்கி மனத்தை செலுத்தி தவம் செய்ய வேண்டும். உலகப்பற்றுக்களை ஆசைகளை விட்டொழிக்க வேண்டும். பற்ற ஆசை வைத்து மிக பார்க்கும் போது பராபரையும் கைவசம் ஆகுவாளே. உலகப்பற்றுக்களை நீக்கி பராபரத்தின் மீது உன்னுடைய பற்றை வைத்திருக்க வேண்டும். பற்றற்றான் தாழ் சேர் என்றே சித்தர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். எந்த பற்றும் இல்லாது இருக்கக்கூடியது பராபரம் மாத்திரமே. அந்த பராபரத்தை நோக்கியதான உன்னுடைய பார்வையும் பயணமும் திரும்பினால் ஒழிய பராபரையினுடைய நிலையை நீ புரிந்து கொள்ள முடியாது. இங்கே பராபரை கைவசம் ஆகுவாள் என்று குறிப்பிடுகிறார். பராபரை என்று சொல்லப்பட்டது ஜீவசக்தியாகிய வாயுவை, பராபரம் என்று சொல்லப்பட்டது ஜீவனை. ஜீவசக்தியாகிய வாயுவை நீ முதலிலே கைவசப்படுத்த வேண்டும். அதன் பிறகுதான் பராபரையின் உதவியோடு பராபரத்தை அடைய முடியும். ஒரே சக்தி இரண்டாக பிரிந்திருக்கிறது. நிலைத்த சக்தியாக இருக்கக்கூடிய சிவம், அசையும் சக்தியாக சுழலும் சக்தியாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு. ஜீவசக்தியாகிய வாயுவை வயப்படுத்தி அதன் துணை கொண்டு மாத்திரமே உன்னால் பராபரத்தை அடைய முடியும். இதை அடைய வேண்டும் என்றால் உன் மனதிலே உலகாயுதம் சார்ந்திருக்கக்கூடிய பற்றுக்கள் என்கிற குற்றம் நீங்க வேண்டும். பேசாத மந்திரமாக இருக்கக்கூடிய சுழுமுனை மையத்திலே சந்திரர்களை சூரியர்களை இணைத்து செய்யக்கூடிய அந்த பயிற்சியை செய்ய வேண்டும். அந்தி சந்தி உச்சி என்று சொல்லப்பட்டதெல்லாம் அதிகாலை பொழுது, மாலை பொழுது, நடுப்பகல் அல்லது நள்ளிரவு என்றெல்லாம் புரிந்திருப்பது தவறாக மாறிவிடும். இவை எல்லாமே சுழுமுனை மையத்தையே குறிக்கிறது. சூரியன் என்பது காலை பொழுதை, சந்திரன் என்பது இரவு பொழுதை, உச்சி என்பது நடு இரவு அல்லது நடுப்பகல் பொழுதை குறிக்கிறது. இது சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை என்பதை குறிக்கிறது. இந்த உண்மையின் தத்துவத்தை புரிந்திருக்க வேண்டும். இதுதான் உண்மையான அந்தி சந்தி உச்சி காலம் என்றாகிறதே அல்லாது, அதை விடுத்து அதிகாலை பொழுதிலும் மாலை பொழுதிலும் கங்கையிலோ அல்லது குளத்திலோ தண்ணீரை வாரி இறைத்து வாய்க்குதவாத மந்திரங்களை முணுமுணுப்பதால் உச்சரிப்பதால் அந்தியை சந்தி பூஜையை செய்துவிட்டேன் என்று சொல்லுவது மிகவும் அறிவீனமானது என்று இங்கே காகபுஜண்ட மகரிஷி குறிப்பிடுகிறார். உண்மையை உணர வேண்டும், அதன் தத்துவத்தை புரிய வேண்டும். தத்துவத்தை விட்டு தர்க்கவாதங்களை நிகழ்த்துவதை விட்டுவிடுங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆகுவாள் அந்தி சந்தி உச்சி என்றால் அப்பனே ரவிமதியும் சுடர் மூன்றாகும். ஏகுவாய் மூன்றும் ஒன்றாய் பின்னலாகி இருந்திடமே பிரம்மாண்ட நிலையதாகும். போகுமே நீ செய்த காமம் எல்லாம் புவனை திரிசூலி கையுடை கிருபையாலே. வாகுமே வழியோடே சேர்த்தாயானால் வாணியும் தான் நாவில் நடம் செய்வாள் பாரு. அந்தி சந்தி உச்சிக்காலம் என்று சொல்லப்பட்டதெல்லாம் சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை என்று சொல்லப்பட்ட இந்த மூன்று சுடர்கள் என்பதை நீ புரிந்து கொண்டு விட்டாய் என்றால் இந்த மூன்றும் ஒன்றுதான். இவை ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். இவையெல்லாம் பின்னலாக பின்னி 71,000 நாடுகளாக உடல் முழுவதும் பரவி இருக்கிறது என்கிற உண்மை தத்துவத்தை நீ புரிந்திருக்க வேண்டும். இதை புரிந்து கொண்டு விட்டால் பிரம்மாண்டம் என்பது என்ன என்பதை பற்றி புரிந்து கொண்டு விடுவாய். அண்டம் என்கிற உன்னுடைய சிரத்தின் உள்ளே ஜீவசக்தியாகிய வாயுவை செலுத்திவிட்டால் பிரம்மாண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய புறத்திலே இருக்கக்கூடிய அகண்ட இந்த அண்டவெளியை பற்றியும் நீ புரிந்தவனாவாய். அது மட்டுமல்ல, உன்னுடைய ஆசை முதலாகிய அனைத்து விதமான பற்றுக்களும் அங்கே நீங்கி போகும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், டம்பம், அசூயை என்று அழைக்கப்பட்ட இந்த 8 விதமான கெட்ட குணங்களும் நீங்க வேண்டும். அதுவே அட்டாங்க யோகம் என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே அருளி செய்திருந்தார்கள். இந்த 8 விதமான துர்க்குணங்கள் ஒழிய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது அந்தி சந்தி உச்சி என்று சொல்லப்பட்ட இந்த சந்தியா காலங்களிலே சரியாக பயிற்சி செய்ய வேண்டும். அதாவது சந்திரகளை, சூரியகளை, சுழுமுனையை புருவ மத்தியத்திலே நிலைநிறுத்தி மனதை ஒன்றாக்கி மனத்தின் அசைவை தடுத்து நிறுத்தி ஆசை, காமம், குரோதம் முதலாகிய குணங்களை அற்று ஜீவனை நோக்கி மனத்தை திருப்ப வேண்டும். இதை செய்துவிட்டாய் என்றால் புவனை திரிசூலியின் கையுடை கிருபையால் உன்னுடைய இந்த கெட்ட குணங்கள் நீங்கி போகும். அன்னை பராசக்தியினுடைய திரிசூலத்திலே மூன்று ஊர்பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று சந்திரகலை, மற்றது சூரியகலை, அடுத்தது சுழுமுனை. இந்த மூன்று முனைகளை கொண்ட சுழுமுனை என்று சொல்லப்பட்ட அந்த திரிசூலத்தை கொண்டு அன்னை பராசக்தி உன்னுடைய கெட்ட குணங்களையெல்லாம் அழித்து ஒழித்து விடுவாள். இதுவே அன்னைக்கு திரிசூலி என்கிற பெயர் வந்ததற்கு காரணம். இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு விட்டாய் என்றால் இது மட்டுமோ அவனுக்கு சாத்தியப்படும். அது மட்டுமல்ல, சரஸ்வதியின் நிலையை பற்றி நீ தெரிந்து கொண்டு விடுவாய். உன் உடலிலே சரஸ்வதி எங்கிருக்கிறாள்? சரஸ்வதி கடாட்சம் உனக்கு ஏற்பட்டுவிடும். சரஸ்வதி கடாட்சம் என்று எதை சொல்லுகிறார்கள்? நீ சொன்னதெல்லாம் பலிக்கும், அது சரஸ்வதி கடாட்சம். நீ பேசியதெல்லாம் கவியாகவும் சொற்பொழிவாகவும் மாறிவிடும். இவை எல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் அன்னை பராசக்தியின் அருள் கிடைக்க வேண்டும். எவர் ஒருவர் சுழுமுனை மையத்திலே
தன்னுடைய சந்தரங்களை சூரியங்களையே இணைக்க பழகிவிட்டாரோ, அவருடைய நாவிலே இருந்து அன்னை சரஸ்வதி திருநடனம் புரிவாள். அவன் பேசுகிற வார்த்தையெல்லாம் வேத வார்த்தைகளாக மாறி பிரதிபலிக்கும். அவன் சொல்லுகிற சொல்லெல்லாம் வேத மந்திரங்களாக மாறி வெற்றியை கொடுக்கும். அப்படிப்பட்டவன் மாத்திரமே அன்னை பராசக்திக்கும் அன்னை சரஸ்வதிக்கும் அன்புடையவனாகிறான். அன்னை பராசக்தி அவனுடைய நாவிலே இருந்து திருநடனம் புரிவாள் என்று இங்கே குறிப்பிடுகிறார். பாரடா, வாணியும் தான் இருந்த வீடு, பாலகனே சொல்லுகிறேன் பண்பாய்க்கேழாய். ஆரடா அண்ணாக்கின் கொடியின் ஊடே அண்டத்தை பற்றியடா வெழுது போலே. நேரடா நரம்பதுதான் பொருந்தி நிற்கும் நிலையான அக்கினியில் மத்தி தென்னில். வீரடா அது வழியே அருள்தான் பாய்ந்து விண்ணுலகில் வேணதமிழ் சொல்லுவாளே. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் தமிழ் என்கிற மொழிக்கு ஒரு அருமையான வழக்கத்தை கொடுத்திருந்தார்கள். தம் உள் படித்தவன் உருவாக்கிய மொழி, அது காரணமாகவே இது தம் உள் மொழி. அது காலப்போக்கிலே வழக்கு மாறி தமிழ் என்று மாறிவிட்டது. தம் உள் படிக்கக்கூடிய மொழி. அப்படி பார்க்கும்போது தம் உள் படிக்கக்கூடிய மொழி என்பது எது? சந்திரகலை, சூரியகலை, சுடுமுனை ஆகிய இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்து பின்னிப்பிணைந்து அண்ணாக்கு வழியிலும் ஒரு கொடியைப் போல தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது ஒரு விழுதைப் போல கீழே தொங்கி இருக்கிறது. அந்த விழுதை பற்றியபடியாக மேலே ஏறி செல்ல வேண்டும். அப்படி ஏறி செல்லும் போது சுடுமுனை மையத்திலே சரஸ்வதி தேவியின் நடனத்தை பார்க்க முடியும். அந்த சரஸ்வதி தேவியின் அருளை பெற்றுவிட்டால் அவன் மகா ஞானியாவான். அவன் சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் பலிதமாகக்கூடியதாக மாறிவிடும். அவன் அன்னை பராசக்தியின் அருள் பெற்றவனாக மாறுவான். அன்னை சரஸ்வதியின் அருள் பெற்றவனாக மாறுவான். சரஸ்வதியின் இருப்பிடம் எது என்பது இப்போது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். சுடுமுனை மையத்திற்கும் அண்ணாக்கிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த இடமே அன்னை பராசக்தி அவருடைய பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய சரஸ்வதியின் ஸ்தானம் என்பதை புரிந்து கொள். வாக்குப்படிதம் ஏற்படும். நீ சொன்னதெல்லாம் பலிக்கும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையையும் நீ அடைவாய். எப்பொழுது சந்திரகலை, சூரியகலை, சுடுமுனை ஆகிய இந்த மூன்றையும் சரியாக இணைத்து ஜீவசக்தியாகிய வாயுவை வயப்படுத்தி அதை சிரத்திற்குள்ளே செல்லக்கூடிய வகையிலே உத்தம குருமார்களினுடைய ஆசியோடு இடையராது பயிலக்கூடிய ஒருவன் இவற்றை அடைவான் என்று குறிப்பிடுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, காகபுந்தர் ஞானம் என்கிற நூலின் கடைசி பகுதி இதுவாக இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக காகபுந்த மகரிஷி அருளி செய்த உபநிடதங்களுடைய இரண்டாவது பதிப்பு உங்களுக்காக தொடர்ந்து வாசித்து வழங்கப்படும். இதுவரையிலும் நாம் செய்து வரக்கூடிய பதிவுகளுக்கெல்லாம் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அன்பின் காரணமாக நம்மோடு இணைந்திருந்து நம்மோடு பயணிக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சரம் தாழ்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் செலுத்துகிறேன். உங்களுடைய ஆர்வம் இருக்கும் வரையிலும், என்னுடைய ஜீவன் இந்த உடலில் இயங்கிக்கொண்டிருக்கும் வரையிலும் இந்த பதிவுகள் வாசித்து வழங்கப்படும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.